உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கெச்சப் தான் பார்க்க போறோம். இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி கெச்சப். இந்த கெச்சப் நான் எப்படி செஞ்சிருந்தத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ்க்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு வந்து பெங்களூர் தக்காளி வச்சு செய்யல, நாட்டு தக்காளி வச்சு தான் செய்ய போறேன். தக்காளி, பூண்டு, ஆனியன், சுகர், காஞ்ச மிளகாய், கரம் மசாலா, உப்பு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம டொமேட்டோஸில் பேக் சைடில் ப்ளஸ் மார்க் போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, தக்காளியில் ஸ்கின் இருக்கிறதுனால உள்ளே சரியாக வேகாது. இந்த மாதிரி கட் பண்ணோன்னா உள்ளே நல்லா வேகும். அதனால தான் இப்போது எல்லா டொமேட்டோஸும் நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாயும் நம்ம கிள்ளிட்டு போட்டுக்கலாம். இது ஸ்பைசினால நம்ம இதை சேர்க்குறோம். எல்லா காஞ்ச மிளகாயையும் காம்பு கிள்ளிட்டு போடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பில் வச்சாச்சு. எனக்கு சாஸ் பாயிண்ட் பத்தலை, அதனால நான் பெரிய கடாயை மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வேக வச்சுருந்த தண்ணியை இல்லை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து செய்ய போகிறோமா, அதில் வடிகட்டி ஊற்றிடலாம். நம்ம வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் இதில் சேர்த்து சேர்த்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு சாஸ் கிடச்சிருச்சு. பாருங்கள் இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதை நம்ம கலரி விட்டே இருக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த லாக்டவுன் பீரியடில் டொமேட்டோ கெச்சப்லாம் வாங்க முடியாது. அதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டொமேட்டோ கெச்சப் செஞ்சுருப்பேன். அதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என் கார்டிலே கொடுக்குறேன். எல்லார் வீட்லேயும் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்லாம் இருக்காது. அதனால தான் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி செஞ்சு நான் வந்து வீடியோ போடுறேன். 5 மினிட்ஸ் நல்லா கொடிச்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட், அப்புறம் கரம் மசாலா. நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காய் வர வரைக்கும் நம்ம கலரி விட்டே இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ தான் நான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை உங்ககிட்ட காட்ட போகிறேன். அது ஒன்றும் இல்லை, லெமன் சால்ட். இதை சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதான் நம்ம இப்போது ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுவே நிறைய புளிப்புத்தன்மை தரும். இப்போ இந்த லெமன் சால்ட்டை உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் லெமன்ல வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிட்ரிக் ஆசிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கெச்சப் வந்து கம்பல்சரி கடாமல் இருக்கும். கெச்சப் ரெடி ஆகிடுச்சா இல்லை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரை பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கெச்சப்பை இல்லை கொஞ்சமாக ஆட் பண்ணி என்ன பண்ணி பாருங்கள். இது வந்து ஊற்றலை, இதுதான் வந்து கரெக்டான பதம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கெச்சப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெச்சப் பெடிக்கிறதுக்கு ஈரமான டீஸ்பூன் எடுக்காதீங்க, ட்ரையான டீஸ்பூன் எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரமான டீஸ்பூனில் எடுத்தோன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும்.
நீங்கள் அந்த கெச்சப் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.